அனைவருக்கும் வணக்கம். இப்படியும் சமைக்கலாம் நம்ம கிச்சனுக்கு வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பேக்டு நமக் பாரே. ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னால கீழே இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா என்னோட அப்டேட்ஸை ரெகுலரா உடனுக்குடனே தெரிஞ்சுக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளவர், 1 கப் ஹோல் வீட் ஃப்ளவர், 1/2 கப் ரைஸ் ஃப்ளவர், 2 to 3 tablespoon cooking oil, 2 teaspoon sesame seeds, 1 teaspoon cumin seeds, 1 to 2 teaspoon red chili powder, 1/2 teaspoon baking soda, 1/2 teaspoon ajwan seeds, salt to taste. அவ்வளவுதாங்க. Mixing bowlல 2 கப் ஆல் பர்பஸ் flour ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் wheat flour ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் rice flour ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ajwan seeds ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியா பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையா இருக்கும் சீரகம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா. உங்க காரத்துக்கு தகுந்தது போல மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. டவு நல்லா பிசையணும் நம்ம அதுக்காக. இப்போ இந்த மாதிரி பால்ஸ் பிடிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருக்கலாங்க. இப்போ இதை நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது குக்கி பேக்கிங் ஷீட்டில் நான் கொஞ்சமாக ஆயில் தடவிக்க போகிறேன். நல்லா எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சுங்க. அடுத்தது அவனை 375ல் ப்ரீ ஹீட் பண்ண வச்சுருக்கேங்க. இப்போ இந்த அளவு டவ்வை எடுத்துக்கிட்டு நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இப்போ கட்டரில் இந்த மாதிரி கட் பண்ண ஆரம்பிக்கலாங்க. ஸோ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு ஒரு சைடு. இப்போது நம்ம டைமண்ட் கட் போடலாங்க. அவ்வளோதாங்க, டைமண்ட் கட் பண்ணியாச்சுங்க. இப்போது குக்கி ட்ரேல நம்ம ஒவ்வொன்றா அடுக்கி வைக்கலாங்க. இப்போது லைட்டாக நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம். ஏன்னா கீழே ஆயில் இருக்குது, மேலே ஆயில் இல்லாததுனால லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ ப்ரெஷ் பண்ணலாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 2 சைடுமே உங்களுக்கு ஆயில் இருக்குது. ஸோ அவனில் நம்ம இப்போது பேக் பண்ணலாங்க. 10 to 12 மினிட்ஸு. இன் பிட்வீனில் நீங்கள் ஒரு 6 to 7 மினிட்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி திருப்பி வச்சிடலாங்க. சூப்பரான டேஸ்டியான பேக்டு நமக் பாரே ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஹெல்த்தியானதும் கூட. ஆயில் இல்லாமல் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். டீ டைமில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.